எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து 144 கோவிட் இஷ்யூக்கு போட்டாங்க, இல்லைன்னா ரெண்டு ஊருக்கும் பிரச்சனைன்னா 144 போடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முத முறையாக ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு வந்தனால அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து 144 போட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, கர்நாடகாவில் உடுப்பியில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ப்ரீ காலேஜில் தான் ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் மந்த் அன்னைக்கு ஹிஜாப் போட்டு வந்த 7 பொண்ணுங்களை கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டால், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ப்ரீ காலேஜ் சொல்கிற ரீசன் அவங்க 7 பேருமே ஹிஜாப் போட்டு வந்திருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு ரீசனாக நீங்கள் கேட்கலாம். பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூலோட ரூல்ஸில் ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஜாப் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் எங்களோட உரிமை, எங்களுடைய சம்பிரதாயம் படி நாங்கள் ஹிஜாப் போடணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக புர்காங்கிறது உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும்ல, அது பேர் புர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜாப்புங்கிறது தலையை மட்டுமே கவர் பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அப்படி இருக்கும்போது அந்த 7 பொண்ணுங்களும் அவங்களோட யூனிஃபார்மோட கலரில் தான் ஹிஜாப்பே போட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே பிரின்ஸிபல் அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் குவஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும், இங்கே எத்தனையோ ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, அவங்களும் தான் டெய்லியும் போட்டு வச்சுட்டு வராங்க, கையில் கயிறுலாம் கட்டிகிட்டு வராங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா, ஹிஜாப் போட்டு வர்றது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இந்த காலேஜில் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரல, அதுவும் இல்லாமல் நீங்கள் முஸ்லீம் பொண்ணுங்க 70 பேர் படிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் 7 பேர் மட்டும் ஏன் ஹிஜாப் போட்டு வரீங்கன்னு பிரின்ஸிபல் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க, நம்ம ஸ்கூல் ரூல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே மேம், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் அந்த 7 பொண்ணுங்களும் காலேஜ் வராங்க. அவங்கள காலேஜுக்கு வெளியவே நிறுத்தி ஹிஜாப் போட்டு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்களும், இது எங்களோட உரிமை, இதை நாங்கள் வந்துட்டு விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலேருந்து அவங்க 7 பேருமே ஸ்கூலில் ஆப்சன்ட் மட்டுமே போட்டுட்ருக்காங்க. இது அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனோடனையும் அங்கேருந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹிஜாப் போட்டு இந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்காக போராட்டமும் நடக்குது. அப்போது அந்த அங்கே கர்நாடகா மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இப்படி இந்த ரூல்லாம் இல்லை, ஹிஜாப் போட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இங்கே 2020-21 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹிஜாப் போட்டிருக்காங்கன்னு ப்ரூஃபை காட்டுறாங்க. அதுக்கு அவங்க ப்ரூஃபை பார்த்துட்டு, இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரில. ஹிஜாப் போடுறதுனால என்ன ப்ராப்ளம் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, யூனிஃபார்ம்லாம் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் சமமாக இருக்கணும்னு தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம், ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே ஹிஜாப் போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரியுதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை இது எங்களோட மதத்தோட மேண்டட்ரி, இவ்வளோ நாள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் விடமாட்டோம், ஸோ இதை இதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், இதுக்காக எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஏபிபிங்கிற மாணவ அமைப்பு இதை கையில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஹிஜாப் போடுறியா போடு, நானும் காவி துண்டு கட்டுவேன், காவி வேட்டி போடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் யார் பெருசுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈகோ கிளாஷே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதாவது ஜனவரி 2-3 வாரத்துக்கு அப்புறம், ஜனவரி மந்தில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தா, ஒரு ஸ்கூலில் சில முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நமாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலை நமாஸ் பண்ணுறதுக்காக விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பரப்பியும் விடுறாங்க. பொதுவாக முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒரு நாளைக்கு 5 டைம் நமாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நமாஸ் பண்ணுறதுக்காக கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு ஹிந்து முஸ்லீம் பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை கிளாஷாக போயிட்டுருக்கும்போது அந்த 7 பேர்த்துக்கிட்டேயும் பிரின்ஸிபல் கேட்குறாங்க, 70 பேர் நீங்கள் முஸ்லீம் பொண்ணுங்க படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 7 பேர் மட்டும் ஹிஜாப் போட்டு வரீங்க ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, ஹிஜாப் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அவங்களோட விருப்பம்னு சொல்கிறாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கர்நாடகா கவர்மெண்ட் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தா, யூனிஃபார்முங்கிறது மேண்டட்ரி, இதுக்கு மேலே நீங்கள் புர்கா போடுங்க, அதுவும் வந்துட்டு காலேஜ் கேம்பஸ் வரைக்கும் மட்டும்தான், காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் புர்காவை கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஜாப் போட்டு வரதுக்கு பர்மிஷனும் கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் ஹிஜாப் போடுறதுனால என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சா அதில் தப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2009, 2012, 2016, 2018லேயும் நடந்திருக்கு. இப்போது 2022லேயும் நடக்குது. இந்த பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அரசியலை ஏற்படுத்துது. எவ்வளோ பெரிய அரசியலை ஏற்படுத்துதுன்னா, மதக்கலவரம் வர அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனையை ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. ஹிஜாப் அணிவது முஸ்லீம் பொண்ணுங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஹிஜாப் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அவங்களோட விருப்பமே தவிர, ஆனால் நீ ஹிஜாப் போடவே கூடாதுன்னு சொல்கிறது தான் ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் 3 நாளைக்கு ப்ரீ யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே 144 போட்டு ஷட் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்குள்ள மத பிரச்சனை வெட்டு குத்துன்னு நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு காலேஜுக்கு வராங்க வண்டியில், வண்டியை பார்க்கிங்கில் போட்டு அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு 70-100 பசங்க இருப்பாங்க, எல்லாருமே காவி துண்டு போட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. அந்த பொண்ணும் கடுப்பாகி அல்லாஹூ அக்பர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கத்துறாங்க. அங்கேருந்து அந்த 70-100 பொண்ணு அந்த 70-100 பசங்களுமே அந்த பொண்ணை நோக்கி ஈவிட்டிசிங் பண்ணுறது, கையை பிடிச்சி இருக்கிறதுன்னு அந்த பொண்ணுகிட்ட பயங்கரமாக தகராறு பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி நடந்துட்டுருக்கிறங்காட்டி தான் இப்போ உடுப்பியில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே சேர்த்து 3 நாளைக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தான் தெரில. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் நமக்குள்ளேயாவது ஒற்றுமையாக இருப்போம்னு நம்புகிறோம். பட் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்க்குறது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஃபாக இருங்க, ஒற்றுமையாக இருப்போம். தேங்க்யூ. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இன மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம். நீ வேற நாட்டிலும் இவங்க வேற நாட்டிலும் இல்லைடா, ஒரே நாடு இந்தியா.